21ஆம் நூற்றாண்டின் மாபெரும் நீண்ட இரத்த நிலவை நேற்று பலரும் கண்டு மகிழ்ந்தனர். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் உள்ள பலரும் வெவ்வேறு நேரங்களில் இந்த அறிவியல் அதிசயத்தை வெறும் கண்களால் கண்டனர். நட்சத்திரங்களின் நகர்வுகளை, வானியல் அதிசயங்களை கண்டு ரசிப்பவர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இன்னொரு சந்திர கிரகணத்துக்காக காத்திருக்க வேண்டும். சூரியன், பூமி, நிலா மூன்றும் ஒரே கோட்டில் வருவதால் பூமியின் நிழல் நிலாவின் மேல் விழும் அறிவியல் விந்தைதான் இந்த சந்திர கிரகணம். ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சந்திரனை மூடிய பூமியின் நிழல்தான் நம்மை வியக்க வைக்கிறது. தினமும் வானவெளியில் வேறு எங்கேயோ ஒவ்வொரு நாளும் விழும் பூமியின் நிழல் நேற்று நிலாவின் மேல் விழுந்தது, அவ்வளவுதான். இங்கு இந்த அறிவியலை பேச யாருமே தயாராக இல்லை. ஆனால் நாம் பேசுவதெல்லாம் உத்தராட நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த கிரகணம் நள்ளிரவு 1:50 மணி அளவில் உச்சத்தை அடைகிறது. இன்று காலை எழுந்ததும் சந்திர கிரகண நிகழ்வை ஒட்டி உண்டாகும் தோஷங்களை நீக்க அனைவரும் பகவானை பூஜிப்பது அவசியமாகிறது. முக்கியமாக கிரகணம் நிறைவேற்றதும் குளித்து முடித்து கோயிலுக்கு செல்ல வேண்டும் என சொல்லி இந்த அறிவியல் நிகழ்வை வழிபாடாக்கியும் மூட நம்பிக்கையாக்கியும் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது என முடக்கி போட்டதில்தான் அறிவியல் தோற்றது. மீண்டும் இந்த கோள்களின் அறிவியல் சேர்க்கைக்கு ஜனவரி வரை நாம் காத்திருக்க வேண்டும்.